குட் ஆஃப்டர்நூன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் டாப்பிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் நம்ம ஏசி ஜென்ரேட்டர்னால் என்னங்கிறத நேற்றுக்கு அந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் இந்த சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா அருமேச்சூர் கண்டக்டர்ஸை வந்துட்டு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்படி சீரிஸில் கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அது ஒரு சிங்கிள் சர்க்கூட்டாக ஃப சர்க்யூட்டாக ஃபார்ம் ஆகிக்கும் அந்த சிங்கிள் சர்க்கியூட் வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ஜென்ரேட் பண்ணும் அப்படி ஜென்ரேட் பண்ண தான் நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஸோ திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஏசி ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது ஒரு அர்மேச்சூர் கண்டக்டர்ஸ் வந்துட்டு சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கிறது அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஒரு சிங்கிள் சர்க்கியூட் அது ஃபார்ம் பண்ணும் அப்படி ஃபார்ம் பண்ணுற அந்த சிங்கிள் சர்க்கியூட் வந்துட்டு சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃபை ஜென்ரேட் பண்ணும் அப்படி ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அதை நம்ம சிங்கிள் ஃபேஸ் ஆல்டர்னேட்டர்னு சொல்லலாம் ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏசி ஜென்ரேட்டரை பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பாயிண்ட்ஸ் இங்கே நம்ம சொல்கிறோம் ஸோ ஸ்டேட்டார் கோர் அப்படிங்கிறது ரெண்டு ஸ்லாட் இருக்கும் ரெண்டு அருமைச்சூர் கண்டெக்டர் இருக்கும் பிக்யூ அண்ட் ஆர்எஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இது ரெண்டத்தையும் சேர்த்து ஒரு ரெக்டாங்குலர் லூப்பாக நம்ம ஃபார்ம் பண்ணிக்குவோம் ஸோ இந்த ரோட்டாரில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு சாலியன்ட் போல்ஸ் இருக்கும் ரெண்டு மதத்தோட ஃபீல்டு வைண்டிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா டிசி சோர்ஸ்னால தான் மேக்னட்டைஸ்ட் ஆகிட்ருக்கும் ஸோ இப்போ நம்ம ஒர்க்கிங் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி டயக்ராம் பார்த்துக்கோங்க ஸோ டயக்ராமில் என்ன சொல்லியிருக்காங்க பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்குலர் கோயில் இந்த ரெண்டு சைடும் இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கோர்னு நம்ம சொல்லுவோம் இந்த டுவோர்ட்ஸ் தி ஆன்டி கிளாக் வைஸ் டேரெக்ஷனை ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் இது எடுத்துக்க போது அந்த இன்ஷியல் பொசிஷனை நம்ம ஜீரோன்னு சொல்கிறோம் ஸோ இந்த மேக்னட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகிற இடத்துல தான் அவங்களுடைய இந்த கோயில் வந்துட்டு ரொட்டேட் ஆக போகுது இந்த கோயில் ரொட்டேட் ஆகிற ஒவ்வொரு க சாரிக்கு ஒவ்வொரு டிகிரிக்கும் உள்ள வேல்யூவை தான் நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் எப்படி நம்ம மெத்தட்ஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் இன்டியூஸ் டிஎம்எஃப்ல லாஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம் நம்ம ச சொல்லிடுறேன் பாருங்கள் ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னு தெரியுதா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க பிகேஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு ரெக்டாங்குலர் கோயில் இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்ட் ஆகும்போது எப்ஸ்லான் அப்படிங்கிறது வந்து ஈக்குவல் டு பை பை டூ ஸோ பை பை டூவாக இருக்கும்போது அது என்ன பண்ணுது பர்பண்டிகுலர் டு டுி ஃீல்டாக இருக்கும் ஸோ ஒன்றும் என்ன பண்ணது அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்துருப்பாங்க ஸோ அடுத்தது பீங்கிற பாயிண்ட் ஒன் எயிட்டி டிகிரியாக இருந்துச்சு அப்படின்னா அப்போ அது பேரலாக இருக்கா பர்பண்டிகுலராக இருக்கா அப்போ அதோடு இஎம்எஃப் என்ன ஸோ அப்படிங்கிறது அதே மாதிரி த்ரீ பை பை டூ டூ பை அப்போது கம்ப்ளீட்டாக டூ பை வரைக்கும் ஒரு ரொட்டேஷன் எடுத்துக்கிச்சு அப்படின்னா அதோடய இஎம்எஃப் என்ன அதோட ஒமேகா அதாவது இஎம்எஃப்ங்கிறது என்னது இன்டியூஸ்டு இஎம்எஃப் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதோட இஎம்எஃப் என்ன மேக்னட்டிக் ஃபீல்ட் பர்பென்டிக்குலராக இருக்குமா பேரலாக இருக்குமா அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ பாருங்கள் ஸோ இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஷ்னரி கோயில் அது வந்துட்டு ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படின்னா பேப்பருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது ஸோ அதில் ஃபீல்டிங் வைனிங்ஸ் வந்துட்டு அதிகமாகும் போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகும் அப்படி மேக்னெட்டிக் ஃபீல் பாஸ் ஆகும்போது அந்த அருமைச்சூர் கோயில் வந்துட்டு ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது என்ன மாதிரி ரொட்டேட் ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ளாக் வைஸ் டேரக்ஷனில் ஸோ அப்போ அந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் வந்துட்டு பேப்பருக்கு பர்பண்டிக்குலராக இருக்குது அப்படிங்கிறோம் ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸோ இன்ஷியல் பொசிஷனில் அதோட ஃபீல்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கும் அப்போது டேரெக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னா பர்பண்டிக்குலர் டு தி ஃபீல்டாக இருக்கும் ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஒன்றை பொறுத்த வரைக்கும் இஎம்எஃப் என்னவாக இருக்குது ஜீரோ ஸோ இஎம்எஃப் ஜீரோவாக இருந்துச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்னவாக எடுத்துக்கிறோம் ஆரிஜினாக எடுத்துக்கிறோம் ஸோ அப்போது மேக்னட்டிக் ஃபீல்டு இஸ் பர்பண்டிகுலர் டு தி ஃபீல்ட் இனிஷியல் பொசிஷன் அண்ட் இஸ் ஜீரோ ஸோ அப்படியே டயக்ராமையும் பாருங்கள் இங்கே தெரியுதுங்களா இஎம்எஃப் வந்துட்டு என்னவாக இருக்குது ஜீரோவாக இருக்குது ஸோ இது வந்துட்டு உங்களோட ஃபீல்டுக்கு எப்படி இருக்குது பர்பண்டிகுலராக இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா த கிராஃப் பிட்வீன் இன்ட்யூஸ்டு இஎம்எஃப் அண்ட் டைம் ஆங்கிள் ஸோ எது எதுக்கு போட போகிறோம் நம்ம இண்டியூஸ்டு இஎம்எஃப்க்கும் டைம் ஆங்கிளுக்கும் நம்ம போட போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் பாருங்கள் ஃபீல்டு மேக்னட் வந்துட்டு நைன்டி டிகிரிக்கு அது ரொட்டேட் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு பேரலல் டு பிக்யூஆர்எஸாக இருக்கும் ஸோ அப்போ இன்டியூஸ் இஎம்எஃப் பிக்யூ அண்ட் ஆர்எஸ் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா மேக்சிமமாக இருக்கும் ஸோ பிகாஸ் த க தே ஆர் கனெக்டட் இன் சீரியஸு ஸோ இஎம்எஃப் ஆ ஆட் ஆக ஆக டோட்டல் இண்டியூஸ் டிஎம்எஃப் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேரக்ஷன் நோக்கி மூவ் ஆகும் ஸோ இதை நம்ம எந்த ரூல் படி பார்க்குறோம் அப்படின்னா ஃப்ளம்மிங்ஸ் த ரைட் ஹேண்ட் ரூல் படி பார்க்குறோம் ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் இந்த தம் இண்டிகேட்ஸ் தி என்னது மோஷன் ஆஃப் தி கண்டக்டர் வித் ரெஸ்பெக்ட் டு தி ஃபீல் அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம் அப்போ கிளாக் வைஸ் ரொட்டேட்டிங் போல்ஸ் எடுத்துக்குது அப்படின்னா கண்டெக்டர் வந்துட்டு ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன் ஆகும்னு அர்த்தம் ஸோ அப்போ தம் ஃபிங்கர் வந்துட்டு என்ன பண்ணுவோம் ஷுட் பாயிண்ட் டு தி லெஃப்ட் ஸோ அப்போது த இன்ட்யூஸ்ட் டிஎம் ஆஃப் அட் ரைட் ஆங்கிள்ஸ் டு தி பிளேன் ஆஃப் தி பேப்பர் ஸோ அப்போ பிக்யூங்கிறது டவுன்வர்ட் சைடும் ஆர்எஸ் அப்படிங்கிறது அப்வர்ட் சைடும் கரண்ட் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா பிக்யூ ஆர்எஸாக இருக்கும் ஸோ அப்போ அந்த பாயிண்ட் ஏ வந்துட்டு என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா நமக்கு மேக்சிமம் இஎம்எஃப் அ ரெப்ரெசன்ட் பண்ணுது ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் மெயினாக ரெண்டு பாயிண்ட்டு தம் வந்துட்டு கண்டக்டரை டிஃபைன் பண்ணணும் அண்ட் தென் இண்டியூஸ் இஎம் அந்த தம்ப் ஃபிங்கர் வந்துட்டு இண்டியூஸ்ட் இஎம் ஆஃப் தி லெஃப்ட்டில் இருக்கணும் ஸோ பிகியூங்கிறது டவுன்வோர்ட்ஸாக இருக்கும் ஆர்எஸ் அப்படிங்கிறது அப்போஸாக இருக்கும் ஸோ கரண்ட் ஃப்ளோ பிகியூஆர்எஸ்ஸாக இருக்கும் ஸோ அதோட பாயிண்ட் வந்துட்டு மேக்சிமம் இஎம் ஆஃப்பாக இருக்கும் ஸோ பின்னாடி திருப்பி பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ ஒமேஹாட்டிங்கிறது என்னவா இருக்குது பை பை டூ ஸோ இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு அந்த பாயிண்ட் ஏ ஏவ்றது மேக்ஸிமம் இஎம்எஃப் அதை ரீச் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கள் ஸோ அதே ரொட்டேஷன் வந்துட்டு ஒன் எயிட்டி டிகிரிக்கு இனிஷியல் பொசிஷன்லேருந்து எடுத்துக்கிச்சு அப்படின்னா பிக்யூஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது பர்பண்டிகுலர் ஸோ அப்போ இண்டியூஸ் டிஎம்எஃப் என்னவாக இருக்குது ஜீரோவாக இருக்குது அதை நம்ம என்ன பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம் பின்னு சொல்லி ரெப்ரஸன்ட் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே பாருங்கள் ஸோ அப்போ என்னவாக இருக்குது டீட்டா ஒன் எயிட்டி டிகிரியாக இருக்கும்போது உங்களோடய பாயிண்ட் வந்துட்டு என்னவாக இருக்குது இண்டியூஸ் டிஎம்எஃப் வந்துட்டு ஜீரோவாக இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு ஒன் பாருங்கள் ஸோ த ஃபீல்டு மேக்னட் எகைன் மறுபடியும் என்ன பண்ணுது ஒரு ரொட்டேஷன் எடுத்துக்குது பிக்யூஆர்எஸ்ங்கிறது பேரலாக இருக்கும் இண்டியோஸ் டிஎம்எஃப் வந்துட்டு மேக்சிமமாக இருக்கும் பட் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் இஸ் ரிவர்ஸ்டு பிகியூஆர்எஸ் அப்படிங்கிறது என்னவாக மாறிடும் எஸ்ஆர் கியூபிஎம் மாறிடும் அந்த பாயிண்ட்டை நம்ம என்னவாக ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம் சியாக சொல்லி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிக்கிறோம் புரியுதுங்களா ஸோ நெகட்டிவ் டேரெக்ஷன் அப்படின்னு என்ன பண்ணிடும் இந்த ஆரிஜினுக்கு கீழே வந்துடும் ஆர்ஜினுக்கு கீழே உள்ள டூ செவன்ட்டிங்கிறது என்னவாக இருக்குது நெகட்டிவாக இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்க ஸோ ஒன் கம்ப்ளீட் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அப்போ கம்ப்ளீட்டாக ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி அதை ரொட்டேஷன் எடுத்துக்கிச்சு அப்படின்னா இட் ஷுட் பி ஜீரோ ஸோ த இஎம்எஃப் இன்யூஸ்ட் இன் பிக்யூஆர்எஸ் இஸ் ஆல்டர்னேட்டிங் இன் நேச்சர் ஸோ அப்போ அந்த ஃபீல்டு மேக்னட் கம்ப்ளீட்டாக ஒரு ரொட்டேஷன் எடுத்துக்கும் போது அதோடய இ ஃப்ரீக்வன்சி ஆஃப் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிங்கிறது அதோட ஸ்பீடை பொறுத்தும் அட் விச் த ஃபீல்டு மேக்னட் ரொட்டேட்ஸ் இதை பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இது ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டின் இப்போ சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜென்ரேட்டர் அப்படிங்கிறது ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க தேங்க்யூப்பா